ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிஷிபீடியா வந்து தமிழில் வச்சுருக்கேன்னா, ஏன்னா ரிஷிபீடியா வந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்தார் மௌராமரி பற்றி. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான், 99th வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட முழு தொகுப்பு தான் இது. அது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் யூனிகார்ன் அண்ட் வி ஆர் யூனிகார்ன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான திங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான கேஸ் தான். ஸோ அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரோட் சைடில் 112 அந்த இரவு நேரத்தில் வண்டி வச்சு பார்த்தீங்களா, இரவு அந்த வண்டி வந்துட்டே இருக்கும்போது. ஸோ 112 என்ன கேட்டிங்கன்னா, பட் அந்த ஊரில் எப்படி இந்த என்ட்ரோலை இழந்து போர்டில் மாட்டிருப்பாங்க, ஒரு மாதிரி ரோடு போயிடுச்சு. அந்த ஐ மீன் அந்த ரோடு அந்த வண்டி வெளியே ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அந்த கேஸே ஆரம்பிக்குது. ஸோ அந்த காரை ஓட்டின பெண்மணி பார்த்தீங்கன்னா மௌரா முறை. இந்த பேர் நீங்கள் எங்கே வேணால் கேட்டிருக்கீங்களா, அவ்வளோ ஃபேமஸான பேர். ஸோ அவங்க யாருமே இல்லைங்க, நம்மளை போல ஒரு நார்மலான ஒரு பர்சன் தான். ஸோ அவங்க அப்படி என்னதான் படங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லை, அடுத்த நாள் காலையில் போலீஸ்லாம் பார்க்கும்போது அந்த பெண்மணி அங்கே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணி தேடிட்டே இருந்தாங்க. அது எப்போ நடந்துச்சுன்னா February 9, 2015 இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போலேருந்து ரீசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்ன வரைக்கும் இந்த கேஸ் போயிட்டே இருக்குது. ஆனால் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல, அதான் உண்மை. நீங்களே யோசிச்சு பாருங்கள், 15 வருஷமாக ஒரு பெண்மையை தேடிட்டே இருக்காங்க, எங்கே போனாங்க, எந்த க்ளூ கிடைக்கவே இல்லை. அப்போ இது மர்மம் தானே. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அவங்க மௌரா முறையோட பேரண்ட்ஸ் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. அதாவது இப்போ 2019, 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஐ மீன் ஒரு 10 இயர்ஸ் பேக்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பொண்ணு ரொம்ப போல்டு, அவர் ஸ்ட்ராங்கு. ஸோ அதனால் என் பொண்ணை வந்து எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டேர்ட் பேக்காக தான் இருக்கணும், அதாவது ஒரு சைக்கோ ஒரு சீரியல் கில்லர் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில், ஐ மீன் ஒரு சோஷியல் மீடியாலேயே ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகுது. அது ரொம்ப வைரலான வீடியோ. அந்த வீடியோ என்னன்றது நம்ம வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ என்னடா இது, என்னெல்லாமோ இருக்குது, என்னடா இது, ஒரு வீடியோவில் ஒரு மனுஷன் வச்சுட்ருக்கான், இதெல்லாமோ வேலவும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஃபுல்லாக புரிஞ்சிட்டு நீங்கள் பேசலாம். ஏன்னா இந்த வீடியோவில் என்ன தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஒரு சேனல் பேர், இந்த வீடியோ எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்றது தான் ஃபேக்டே. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ண சேனல் பேர் என்ன கேட்டிங்கன்னா, 112 டேர்ட் பேக். அதாவது 112ன்றது ரோட ஒரு பேர், டேர்ட் பேக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து திட்டின பேர். ஸோ அதை வச்சே ஒரு சேனல் ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக February 9, 2014, அதாவது 10 வருஷம் கழித்து அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுவும் நீங்கள் மெயினாக நோட் பண்ணால், அந்த வீடியோ கடைசி எண்டு ஹாப்பி ஆனிவர்சரின்னு ஒன்று வந்திருக்கோம். அது ஏன் உங்களுக்கு தெரியுமா? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாப்பி பர்த்டே அதுக்கப்புறம் இல்லைன்னா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி நம்ம சொல்லுவோம். பட் அந்த யூடியூப் ஓனர் வந்து அந்த வீடியோ என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, ஹாப்பி டெத் ஆனிவர்சரி தான் சொல்கிறாரு. எப்படி கேட்டிங்கன்னா, கரெக்டாக February 9, 2004 இந்த மாதிரி நடந்திருக்கு. அதே இது February 9, 2014 இந்த மாதிரி ஒரு வீடியோ யூடியூப்பில் பப்ளிஷ் ஆயிருக்கு.
ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அவர் என்னதான் சொல்ல வர்றாரு. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது அவர் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறாரு, அது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பிப்ரவரி 11 இருக்கும். ஆமாங்க, ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 11 இது நடந்தது இல்லை, பிப்ரவரி 9 தான் இதில் நடந்தது. பட் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த வீடியோ வந்து உண்மையே இல்லை, இது வந்து ஜஸ்ட் ஒரு எடிட்டிங் பண்ண ஒரு வீடியோ தான். எப்படி கேட்டிங்கன்னா எப்போ இந்த வீடியோலாம் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி சேனல் கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணாரோ அப்போவே இந்த வீடியோலாம் டெலீட் பண்ணி அந்த சேனலை க்ளோஸ் பண்ணிட்டாரு, அதான் உண்மை. இப்போ அந்த அந்த டைப் படிச்சிங்கன்னா 1 1 2 2 டைப் படிச்சிங்கன்னா அந்த சேனல் இருக்காது, பட் அதுக்கு போல் வேறு வேறு சேனலாக இருக்கும். பட் அதெல்லாம் உண்மையான சேனல் இல்லை, சும்மா பொய் தான். அந்த வீடியோக்காண்டியே சேனல் க்ரியேட் பண்ணது, அந்த சேனல்லாம் போய் தான். பட் எப்போ டெலிட் பண்ணாங்களோ எப்படி நம்மக்கிட்ட இந்த உண்மையெல்லாம் வந்துச்சு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்னா டவுன்லோட் பண்ணிடுவோம்ல, நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி அந்த மாதிரி ஷேர் பண்ணி அப்படியே 2019 இந்த வருடம் வந்து யூடியூப்பில் வந்து எப்படியோ வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ காமிச்சார்ல அது உண்மை தான், பட் சேனல் உண்மை இல்லை. பட் செகண்ட் வீடியோ காமிச்சு வந்து போய் தான், பட் உண்மையிலேயே அந்த யூடியூப் போன செகண்ட் வீடியோன்றது ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காரு. பட் நம்ம பார்த்தது போய் ஏன்னா அவங்களுக்கே பிடிச்சிருக்கோம் பிப்ரவரி 11 எடிட்டர் வந்து எடிட் பண்ணி ஏதோ அவங்களுக்கே தெரியாமல் பிப்ரவரி 11 வச்சுட்டாங்க. ஸோ அதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அப்படி வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ பீப்புள் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க இது வந்து எடிட்டிங் தான்ட்டு. ஸோ இப்படி போயிட்டுருக்க ஒரு பக்கம் வந்து நம்ம யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, நான் மௌரா முறையை பக்கத்து வீட்டில் பார்த்தேன், நான் மௌரா முறையை வந்து கடையில் பார்த்தேன், நான் வெங்காயம் வாங்கும்போது பார்த்தேன், நான் வந்து தேட்டர் போகும்போது பார்த்தேன், அந்த மாதிரி கட்டு கட்டு கதையாக பேசிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது நான் மௌரா முறை வந்து இப்போ டை அடிச்சிருக்காங்க, எல்லோ கலர் டை அடிச்சிருக்காங்க. அதனால யாருக்குமே எதுவுமே தெரியல மௌரா முறை இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ட்டு, ஏன்னா நம்ம கட்டுக்கதையாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் சத்தியமாக சொல்கிற உண்மையே இல்லை. மௌரா முறைன்றது ஒரு டிசப்பியன்ஸாக இல்லை மிஸ்ஸிங்காக டெத் கேஸாக இருந்ததாக இன்னும் ஓடிட்டே இருக்குது. பட் மௌரா முறை இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நெட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, யூடியூப்பில் எல்லாமே சொல்லுவாங்க, நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்ட்டு. பட் அதெல்லாம் போய் ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருக்காதிங்க. பட் இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா, அதே நம்ம யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மௌரா முறையை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண தனி சேனல் க்ரியேட் பண்ணி அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு சேனல் கொடுக்குறேன். ஸோ இதுதான் அந்த சேனல் பார்த்திங்கன்னா, மிஸ்ஸிங் மௌரா முறை. ஸோ இந்த சேனல் என்ன தான் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனலில் டோட்டலாக நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. பட் அதில் 300 வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் மௌரா முறையை பற்றியே தான் பேசியிருக்காங்க. அது ஒரு வீடியோ 4 மணி நேரம், நினச்சி பாருங்கள். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இந்த வீடியோலாம் வந்து ஐ மீன் ஒரு யூடியூப்பரை இவ்வளோ சர்ச் பண்ணுறாங்கன்னா எஃபி எவ்வளோ சர்ச் பண்ணிப்பாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்த்தோம்ல அதெல்லாம் எஃபிஏக்கு போச்சு. பட் எஃபிஐ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் வச்சுருக்கனால ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்ணால் அது எங்களுக்கே ஆபத்தாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனை இந்த கேஸ்லேருந்து நீக்கிட்டாங்க. ஸோ இப்படியாக போயிட்டுருக்கும்போது நம்ம ஐ மீன் என்ன போல் யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸை வச்சு இந்த கேஸ் அப்படி என்ன தான் நடந்துச்சுன்ட்டு ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறாங்க என்ன போலயே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ போல். ஸோ அந்த மாதிரி சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எஃபிஐ இந்த கேஸை வந்து ரிசர்ச் பண்ணி ஐ மீன் ஒரு 15 வருஷமாக பண்ணி அவங்களுக்கே சலிச்சு போய் இந்த கேஸை டோட்டலாக மூடிட்டாங்க. ஸோ இந்த க்ரைமை யார் செஞ்சாங்களோ அவங்க பெரிய ஒரு சைக்கோ தான் இருப்பாங்க. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா தி கிரேட் எஸ்கேப் தான் நான் சொல்லுவேன். ஒரு டிபி கூப்பிட்றதுக்குன்னா கூட அந்த எஸ்கேப் வந்து யாராலும் மறக்க முடியாத எஸ்கேப்பாக கூட இருக்கலாம். பட் இந்த எஸ்கேப் அதுக்கும் மேலே, ஏன்னா அந்த காலத்து டெக்னாலஜி எதுவுமே இல்லை. பட் இந்த காலத்தில் டெக்னாலஜி இருந்தும் ஒரு உலகத்தையே ஏமாத்திட்டார்னா அந்த கிரைமர் எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். பட் நீங்களே ஒரு பாயிண்ட் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம தியரிஸ்க்கு வரலாம்.
ஸோ தியரிஸ்லாம் என்ன தெரியும், மிஸ்டரி வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அதனால் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ தியரிஸுக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு தியரி என்ன பார்த்தீங்கன்னா, அது எப்படி மிஸ்ஸிங் கேஸாக இருக்கும், ஏன்னா 15 வருஷமாக ஒருத்தர் காணோம்னா எப்படி தான் இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து 15 வருஷமாக காணாமல் போனேன்னா, நான் இந்த உலகத்தில் இருக்க ஒரு மூஞ்சு கூட பார்க்காம என்னால் சத்தியமாக சொல்கிற வாழவே முடியாது. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள் எப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு தியரி வந்து ரொம்பவே குழப்புது. ஸோ அதே இது நீங்கள் இப்போ செகண்ட் தியரிக்கு வந்துட்டிங்கன்னா, அந்த யூடியூப்பர் வந்து எதுக்கு இந்த மாதிரி ரெண்டு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணோம், ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபேமஸ் யூடியூபராக மாறோம்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது, டெக்கு மிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அந்த வகையில் என்னத்துக்கு ரெண்டு மட்டும் அப்லோட் பண்ணோம், சரி பண்ணது பண்ணாங்க, பண்ணனா ஃபேமஸ் ஆகணுமே, ஃபேமஸே ஆகாமல் போட்டோன்னு டெலிட் பண்ணிட்டாரு. பட் அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும், அவர் ஃபேமஸான ஆள் இல்லை, இன்னொன்று அவர் சும்மா வேணும்னே பண்ணலன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதை வச்சே தெரியுது அவர் தான் இதை செஞ்சுருக்கணுன்றது, அவர் ஒரு சைக்கோ இல்லை சீரியல் கில்லுன்றதுலேயே ஒரு தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் நீங்கள் யோசிக்க ஏகப்பட்ட தியரிஸ் வந்து உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். சில டைம் உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணோம், என்ன தான் நடந்திருக்கோன்ட்டு உங்களுக்கே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்ன வரைக்கும் எதுவுமே ஒரு க்ளூ கூட கிடைக்கலன்னு தான் சொல்லணும், இது வரைக்கும் தியரிஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க தவிர க்ளூ ஒன்று கூட கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ அதனால தான் எஃபியையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாம் இந்த 10 நிமிஷம் பார்க்குறதுக்கே ஏகப்பட்ட தியரிஸ் வந்திருக்கலாம், என்னவெல்லாம் இருந்திருக்கலாம். பட் அதே இது எஃபியை யோசிச்சு பாருங்கள், 10 நிமிஷமாக ஒரு இந்த கேஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க, எத்தனை தியரிஸ் இருக்கும் நீங்களும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மிஸ்ட்ரி வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த மிஸ்ட்ரி வீடியோவில், இந்த மாதிரி ஒரு அன்சால்வ்டு கேஸோட நான் அடுத்த வீடியோ வரேன். ஸோ அது வரைக்கும் ஐம் யூனிகார்ன் அண்ட் வேர் யூனிகார்ன்ஸ், தட்ஸ் இட், தேங்க்ஸ். ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சேனல் நான் காய்க்கிறேன், பாருங்க மிஸ்ஸிங் மௌரா முறை போட்டிருந்தேன். ஸோ சேனல் ஃபஸ்ட்டே வந்துருச்சு. ஸோ 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ சாரி, 116 வீடியோ தான், நான் 100 வீடியோ இருந்தேன். பட் எனிவே 116 வீடியோ சாதாரணமான வீடியோ இல்லை. ஸோ இன்னமும் அதை பற்றி தான் போயிட்டுருக்கு. ஸோ 2 நாள் முறை போட்டிருக்காங்க, 104th எபிசோட், நியூ ரிசர்ச் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும், கர்டின் முறையை மேபி சிப்ளிக்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ வீடியோ. ஸோ இவங்களே எப்படி இருக்காங்கன்னா, எப்பயே எப்படி இருப்பாங்கட்டு வீடியோ வச்சு பாருங்க. ஆக்சுவலாக அது 3 வருஷமாக ஸ்டார்ட் பண்ணாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்க. இந்த 3 வருஷத்தில் 100 வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா எஃபிஐ 15 வருஷமாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பட் அப்போ அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் என்னமோ இப்போ வந்து அந்த கேஸ் வந்து மூடிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு ஒரு மிஸ்ட்ரி வீடியோவில் சந்திக்க வரைக்கும் ஐ யூனிகார்ன் அண்ட் வேர் யூனிகார்ன்ஸ், தட்ஸ் இட்.